அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹூ அபூதர் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கும் ஒரு அறிவிப்பில் நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களிடம் எந்த பள்ளிவாசல் முதன் முதலாக நிர்மாணிக்கப்பட்டது என கேட்டபோது அல் மஸ்ஜிதுல் ஹராம் காபா இருக்கும் பள்ளி என்றும் அதற்கு பின் எது என கேட்டபோது மஸ்ஜிதுல் அக்குசா என்றார்கள் முஸ்லீம்களின் முதல் கிபுலாவான பைத்துல் முகத்தை முன்னோக்கி பதினாறு அல்லது பதினேழு மாதங்கள் நபிசல்லாஹு அலிஹஹல்லம் அவர்களோடு சேர்ந்து தொழுதோம் என அல் பராவுர் அலி அல்லாஹர்கள் அறிவிக்கிறார்கள் மேலும் நபிசலல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மஸ்ஜிதுல் ஹராம் மஸ்ஜிதுல் நபவி மஸ்ஜிதுல்ல அக்குசா ஆகிய மூன்று இடங்களைத் தவிர புனித பயணம் செய்யாதீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் காலத்தில் ரோம பேரரசின் கீழ்தான் பைத்துல் முகத்தஸ் என்ற புனித தலம் இருந்தது முஸ்லிம்களின் மூன்று புனித பள்ளிவாசலில் ஒன்றான இப்பள்ளியிலிருந்துதான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் விண்ணுலக பயணத்திற்கு இறைவனால் அழைத்து செல்லப்பட்டனர் இதை பற்றியும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் உலகம் அழிவதற்கு முன் ஆறு நிகழ்வுகள் நிகழும் அவற்றை எண்ணிக்கொள் என்று கூறிய நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசலம் அவர்கள் முதலாவதாக தமது மரணத்தை குறிப்பிட்டார்கள் இரண்டாவதாக பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும் என்பதை குறிப்பிட்டார்கள் ஜெருசலம் நகரமும் அதிலுள்ள பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலும் முஸ்லீம்களுக்கு மட்டுமின்றி கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் புனித தலங்களாக இருந்தன ரோம பேரரசின் கீழ் இருந்த நாடுகளில் ஜெருசலம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக திகழ்ந்தது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தது போலவே பைத்துல் முக்கத்தஸ் முஸ்லிம்கள் கைவசம் வந்தது முஸ்லிம்களில் எழுச்சியைக் கண்டு திகைத்த கிறிஸ்துவ பாதிரிமார்கள் எவ்வித எருப் எதிர்ப்புமின்றி உமர் அலி அல்லாஹாலு அவர்களிடத்தில் ஜெருசலத்தை ஒப்படைத்தார்கள் தற்போது பைத்துல் முகத்தஸ் என்கின்ற மஸ்ஜிதுல் அகசா யூதர்களின் கைவசம் உள்ளது முஸ்லிம்கள் இங்கு தொழுவதை யூத இஸ்ரேலிய இராணுவம் தடை செய்திருக்கிறது மீறி தொழுபவர்களின் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்துவது வாடிக்கையான ஒரு விஷயமாக இருக்கிறது கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பாக மஸ்டிதுல்லசாபில் தொழுத இஸ்லாமியர்களின் மீது யூத இஸ்ரேலிய இராணுவங்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்தியதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள் மீண்டும் நாங்கள் இந்த மஸ்ஜிதுல் அக்கஸாவை வெற்றி கொள்வோம் யூதர்களை ஒரு நாள் இந்த பூமியிலிருந்து விரட்டுவோம் அதன் பிறகு அல்லாஹுவின் மீது ஆணையாக மஸ்ஜிதுல் அக்கஸாவில் இரண்டு ரகாத் அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் தொழுவோம் அந்த நாளை நான் எதிர்பார்க்கிறேன் என வீர உரையாற்றுகிறார் ஒரு சிறுமி அந்த சிறுமியின் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி கொண்டிருப்பதோடு முஸ்லிம்களின் உதிரத்தில் உறைந்து கிடக்கும் ஈமானிய உணர்வை கிளறிவிட்டது போலிருக்கிறது மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடைய சேனலோடு இணைந்திருங்கள் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்